ஹாய் எவ்ரிவன், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜூலை 10ஆம் தேதி சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஜூலை 10ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் ஆன நாள். அதுதாங்க டெல்ஸ்டார் 1. அமெரிக்கன் டெலிஃபோன் அண்ட் டெலிகிராஃப் கம்பெனினால் உருவாக்கப்பட்ட டெல்ஸ்டார் 1 உலகில் முதல் செயலில் உள்ள தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். AT&T கம்பெனி வந்து விண்வெளி வழியாக தகவல் தொடர்புகளின் அடிப்படை அம்சங்களை சோதிக்க இந்த செயற்கைக்கோள்களை பயன்படுத்தியது. அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே டெல்ஸ்டார் அமெரிக்காவையும் பிரான்ஸையும் இணைக்கும் முதல் அட்லாண்டிக் தொலைக்காட்சி பரிமாற்றத்தை செயல்படுத்தியது. இது முதல் செயலில் வந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இது தரை நிலையங்களில் இருந்து மைக்ரோவேவ் சிக்னல்களை பெற்று பூமிக்கு மீண்டும் பரந்த தூரங்களுக்கு அனுப்பியது. இது அனைத்து அடுத்தடுத்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களுக்கு மாதிரியாக இருந்திருக்கு. ஸோ இந்த டெல்ஸ்டார் 1 சேட்டலைட் மூலமாக தான் நம்ம உலகத்தில் இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து உலகம் முழுவதும் அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட்டை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி மனிதனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பை உண்டாக்கும்படியாக ஒரு சேட்டலைட் வந்து உயர எழுப்பப்பட்டதோ, அதே போல் தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பை உண்டாக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டாருங்க. ஆமாங்க, அந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் ஜீவனையே கொடுத்தபடியினால தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த திரைச்சீலை, பாவம் என்கிற திரைச்சில் இரண்டாக கிழிந்தது. அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்றார் இல்லையா. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் பிதாவினிடத்தில் போக முடியும். ஏன்னா நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார் இல்லையா. அந்த இரத்தத்தினால் நாம் தூய்மை அடையும் பொழுது தான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த பரிசுத்த தேவனிடத்தில் நாம் போக முடியும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், பாருங்கள், அவருடைய மாம்சத்தையே கழித்து நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறாருங்க. அதாவது தேவனை பிதா அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்தர் சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியான வழியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். நாம் பரிசுத்தராக இருக்கும் பொழுது பிதாவினத்தில் போகக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி நம்மை தகுதியாக்கிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ம வாழ்க்கையில் பற்றி கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பிதாவின் சித்தத்தை அந்த உலகத்தில் நிறைவேற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையுமே அவர் நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ணி நம்மளை சரியான பாதையில் வழிநடத்துவார். அப்படி நாம் ஒவ்வொருவரும் தெய்வ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக அவருடைய வழிநடத்தத்தின்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் முடித்து நித்திய ஜீவனை அடையும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.